அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பஹ்ரைன் தமிழ் கிச்சன். நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சிம்பிளான முட்டை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை உடச்சி ஊற்றி தான் இந்த குருமா செய்ய போகிறோம். இது சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்கூடையும் சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை குருமா செய்கிறதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நாம் அரைக்க தான் போகிறோம். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்து இந்த கட் பண்ண வெங்காயத்தை போட்டு லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது பேன் ஹீட்டாக வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் இந்த க்ரஷ் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி போட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகும்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளியை. ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. இல்லை கரம் மசாலா இருந்தால் கூட போட்டுக்கோங்க, ஏதாவது ஒன்று போட்டால் போதும். இப்போது கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிட்டேன். இப்போ குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் தேங்காய் சேர்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 கேஷ்யூநட்டும் வச்சு அரைச்சி சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும். தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி குருமா நல்லா கொதிச்சிட்ருக்கும்போது ஒரு 2 முட்டையை, உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். உடைச்சி இதில் ஊற்றிடலாம். ஊற்றின உடனேயே கிளறி விட வேண்டாம். கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறமா கிண்டி விட்டுக்கலாம். அப்போந்தான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வரும். இப்போ இந்த மாதிரி உடைச்சி விட்டு திரும்பவும் கொதிக்க விடுங்க. உங்கக்கிட்ட மட்டன் சிக்கன் இல்லாத டைம் கூட இந்த மாதிரி ஒரு குருமா செஞ்சு ஒரு கீ ரைஸ் வச்சா போதும், ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடையும். இப்போது புதினா இலை சேர்த்துக்கிறேன் நான். என்கிட்ட நிழலில் காய வச்ச புதினா இலை தான் இருக்குது, அதை சேர்த்துக்கிட்டேன். மல்லி இலை, ஃப்ரெஷ் மல்லி இலை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முட்டை கொஞ்சம் பெரிய பீஸாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முட்டை குருமா ரெடி ஆயிருச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் இது, இட்லி தோசைக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பஹ்ரைன் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.